அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம நவராத்திரியை பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நவராத்திரியோட 6ஆம் நாள் மலைவளம் அருளிய அன்னையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேதங்கள் ஒழிக்காத ஊரில் வாழக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள். ஏனென்றால் வேத ஒளியில்லாத ஊர்களில் தீய சக்திகள் அதிகரிக்கும் என்று அஞ்சினார்கள். நமது பாரத நாடு வேதங்களை அடிப்படையாக கொண்டு நெறி மாறாமல் இருக்கும் வரை வெளியில் இருப்பவர்கள் நம் நாட்டை வெல்ல முடியாது. இன்று இந்து மத வேதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதும் வேதங்களையும் வேதம் ஓதும் அந்தணர்களையும் இகழ்வதும் ஆகிய செயல்கள் நிகழ்கின்றன. இது தொடர்ந்தால் இந்து மத கலாச்சாரம் அழியும், நாடும் மக்களும் துன்பத்துக்கு ஆளாவார்கள். முன்னொரு காலத்தில் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது அன்னை பராசக்தியை வழிபட்டு வளம் பெற்றார்கள். துர்முகன் என்று ஒரு அசுரன் இருந்தான். இயல்பாகவே அரக்க குணம் கொண்டு நல்லவர்களை துன்புறுத்தி வந்தான். பெண்களை இழிவுபடுத்தினான். இதனால் எல்லோரும் அவனை மதிக்காமல் தூற்றினார்கள். அரசர்களும் கண்டித்தார்கள். துர்முகசூரனுக்கு விபரீதமான ஒரு பேராசை ஏற்பட்டது. பூ உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய வேண்டும், எல்லாரையும் அடிமைப்படுத்தி துன்புறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தான். அசுர குருவிடம், அசுரர்களுக்கெல்லாம் ஒரு குரு இருந்திருக்காரு, அசுர குருவிடம் யோசனை கேட்டான். அவர் கூறினார், அந்தணர்கள் வேதம் ஓதி வேள்வி செய்யும் நாட்டை யாராலும் வெல்ல முடியாது. அவர்கள் அளிக்கும் அபிர்பாகம் உண்டு வாழும் தேவர்களையும் வெல்ல முடியாது. எனவே நீ முதலில் வேதத்தை அவர்களிடமிருந்து பிடுங்கிவிடு. அவர்கள் வேதம் ஓதி வேள்வி செய்யாவிட்டால் நாடு வளம் குன்றும், நீ வெற்றி பெறலாம் என்று துர்போதனை கூறினார். அவனும் அந்தணர்கள் வேதத்தை விட என்ன வழி என்று கேட்கிறான். வேதங்களின் தலைவனாகிய பிரம்மன் நினைத்தால் எளிதில் முடியும், நீ பிரம்மனை நோக்கி தவம் செய் என்று அசுரகுரு துர்முகனிடம் கூறினார். பிரம்மனை நோக்கி தவம் செய்தான். யார் எந்த தெய்வத்தை நோக்கி இப்படி கடும் தவம் செய்தாலும் அந்த தெய்வம் அவர்களுக்கு காட்சியளித்து வரமருளும். சூரபத்மன், மைசாசுரன் போன்றவர்களும் இப்படித்தான் செய்தார்கள். அவனது தவம் எச்சிய பிரம்மன் அந்த அசுரன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எல்லா வேதங்களும் என் வசமாக வேண்டும், என்னை என்று யாரும் ஓதக்கூடாது என்று அசுரன் வரம் கேட்டான். பிரம்மன் திகைத்தாலும் நமக்கு மேல் உள்ள சக்தி காக்கும் என்று எண்ணியவராய் வேறு வழியின்றி அவன் கேட்ட வரத்தை வழங்கினார். எல்லா வேதங்களும் அசுரன் வசப்பட்டது. மக்கள் வேதத்தையும் அந்தணர்களையும் இகழுமாறு செய்தான். சாதுக்கள் அஞ்சி ஒளிந்தனர். அதர்மம் தலை தூக்கி நின்றது. அரசன் நல்லாட்சி தவறினான். இயற்கை மாறியது. மலைவளம் நின்றது. பஞ்சமும் பிணியும் தலை தூக்கின. துர்முக அசுரனின் அரக்க ஆட்சி ஆசைப்பட்டபடி நடந்தது. பூ உலகை முழுவதுமாக வென்றான். இதனால் அவிர்ப்பாகம் பெறாத தேவர்களின் ஒளியும் சக்தியும் மங்கத் தொடங்கியது. அக்கிரமங்களை தடுக்கும் ஆற்றலையும் இழந்தார்கள். அதனால் அந்த அசுரன் தேவலோகத்தையும் எளிதாக வென்றான். தவ வலிமை மிக்க சில அந்தணர்கள் ஒன்று கூடி, நாம் ஏன் வேதங்களை மறந்தோம், வேள்வியை விட்டோம், எதனால் அசுரன் வென்றான், இழந்ததை மீண்டும் பெற வழி என்ன என்று கலங்கி தேவகுருவை அண்டி வேண்டி நின்றனர். துர்முகனின் தவத்தையும் பிரம்மனின் வரத்தால் வேதம் மறந்ததையும் விளக்கிய குரு இமயமலைக்கு சென்று அம்பிகையை நோக்கி கடுந்தவம் செய்யுங்கள், அன்னையின் திருவருள் ஒன்றுதான் காப்பாற்ற வல்லது என்று அறிவுறுத்தினார். அந்தணர்கள் இமயம் சென்று அன்னை பராசக்தியை துதித்து வேண்டி நின்றார்கள். கூப்பிட்டவுடன் ஓடிவரும் கருணை கடவுளான அம்பிகையும் அவர்கள் வந்த நோக்கமறிந்து 5 முகங்கள், 100 கண்கள், 9 கைகளுடன் காட்சியளித்து 9 கைகளிலிருந்தும் அமுதமலை பெய்யச் செய்தாள். அதனால் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருகியது. பயிர்கள் மீண்டும் செழிக்கத் தொடங்கின. காய்கறிகள், பழங்கள், அரிசி என்று எல்லா உணவுப் பொருட்களும் எல்லாருக்கும் கிடைக்குமாறு அருளினாள். வேதியர் பெருமக்களே ஆசிகள் 100 கண்களுடன் காட்சியளித்ததால் என் பெயர் சதாஷி ஆகும். காய்கனிகளை அருளியதால் சாகம்பரி என்றும் பெயர் பெறுகிறேன். துர்முகனை அழித்து வேதங்களை உங்களுக்கு மீண்டும் அளிப்பேன். வேதம் ஓதி வேள்விகள் செய்து நாடு சுபிட்சம் பெற செய்வீர்களாக என்றாள் அன்னை. இது இவ்வாறு இருக்க இந்த செய்தி அறிந்து துர்முகன் சதாசியுடன் போர் புரிய அதிக படைகளுடன் வந்தாள். கடுமையான யுத்தம் நடந்தது. அம்பிகை அவனை கொன்று வேதங்கள் அந்த அந்தணர்களை அடையுமாறு அருளினாள். மறைந்த வேதங்களை மீண்டும் அறிந்த வேதியர்கள் வேதம் ஓதி வேள்வி செய்ய நாடு முன்போல் சுபிட்சம் பெற்றது. அவர்கள் அளித்த அவிர்ப்பாகத்தால் தேவர்கள் இழந்த ஒளியையும் சக்தியையும் பெற்று மலை சுரந்து பயிர் செழிக்கச் செய்து அருளினார்கள்.
இந்த கதையின் தன்மையை புரிந்து கொள்வது தற்காலத்தில் அவசியமான ஒன்றாகும். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் மீண்டும் ஒரு துர்முகாசுரன் தோன்றியுள்ளானோ என்று அஞ்சத் தோன்றுகிறது. சதாசியை வழிபடுவோம், மீண்டும் வளம் பெறுவோம். எல்லாரும் அம்பிகையோட வரலாறு கேட்டீங்களா? நீங்கள் கேட்டது மட்டும் போதாது, நீங்கள் இந்த அம்பிகையோட வரலாறை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதன் மூலமாக காலங்காலமாக அம்பிகையோட வரலாறு அழியாமல் எல்லோரும் தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை அழிப்பதற்கும் வேதங்களையும் வேதம் ஓதும் அந்தணர்களையும் அழிப்பதற்கான செயல்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே பார்ப்பீங்க. இது இதற்கு எல்லாவற்றுக்கும் அன்னை பராசக்தி எல்லாவற்றையும் வென்று உலகத்தை ரட்சிக்கட்டும். இன்னைக்குரிய பூஜை முறை என்னென்னு பார்க்கலாம். ஆறாம் நாளுக்குரிய பூஜை முறை என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தேவியோட நேம் எழுதிக்கோங்க. இப்போ சரஸ்வதி இல்லைன்னா மகாலட்சுமி அப்படின்னு எழுதிட்டு அந்த நேமுக்கு மேலே கடலைப்பருப்பு வச்சு, அந்த நேமுக்கு மேலே அப்படியே கடலைப்பருப்பு வச்சு அடுக்கி வைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பாளத்தில் தாமரை கோலம் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு தீபமும், சுற்றி வரைக்கும் 8 தீபமும், மொத்தம் 9 தீபம் வர மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க. அப்புறம் என்ன ஸ்லோகம் சொல்லணும்னா, ஸ்ரீ சதாஷியை நமக, ஸ்ரீ சாகம்பரியை நமக அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லுங்கள். முடியாதவங்க ஒரு 11 முறை கூட சொல்லிக்கலாம். அதே மாதிரி புஷ்பன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை, பிச்சி, முல்லை இந்த மாதிரி வாசனமாக உள்ள பூக்களை வைத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைவேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலை சுண்டலும் பால் பாயாசமும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு இன்றைக்கி நீல கலரில் ப்ளவுஸ் பிட் கொடுங்க. அதோட மங்கள பொருட்களும் தானமாக வழங்குங்க. அப்புறம் ஃபைனலாக ஆரத்தி எடுத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.